இந்தாங்க பாக்கி பணம். தேங்க் யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க் யூ, தேங்க் யூ. தெருவில் போற பொண்ணு கைய புடிச்சிட்டு மாதிரி ஏதோ ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ அதிகாரம் பண்றது இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் தான் முதலாளி வெளியே போய் அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டில, நான் நெத்தியடி நீலகண்ட இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட், கெட் அவுட். தேங்க் யூ. இது என்னது? ஓ, வச்சுக்கோ. தம்பி, அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்ன அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிட்டு நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே, வெளியில போனா எத்தனையோ வேலை, படிச்சுட்டு போறோம். சரிண்ணே, வாடா. இவன் முதலாளி வரையா? நான் வரையா? உளற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்ட்டீங்க. காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம், அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வாங்கோ, வாங்கோ. தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உங்ககிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுன, மூஞ்சிய இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க, எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரனாக்குறது எடுத்த கடை, பணக்காரனாக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். ஏய், இழிச்சு வாயா. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபா, வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டிய வச்சு காட்டன தேய்க்கலாம், பட்ட தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புற கொடுங்க, ஒரு சீட் அடியா. எடியா, அஞ்சா நம்பர், அஞ்சு அஞ்சு. இந்த நெத்தியடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான், சந்தேகப்படாம வாங்க. அடிக்கடி நம்ம கிடைக்க வாங்க, நல்லதுங்க. அண்ணே, என்னடா இந்தாடா, இதுல போ. என்னண்ணே இது? இதுல போடா, போட. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுற. அண்ணே, என்னடா ரொம்ப பெருசா ஆயிடுச்சு? எதுடா நம்ம கடை? இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான். ஐயா, ஓ பிச்சைக்காரனா, இந்த 10 ரூபாய் போய் உட்டன் சார் சாப்பிடு. இங்க நல்லா இருக்கணும் போமே. ஐயா, உனக்கு ஒன்னா தேதி போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே, என்னடா அண்ணே, இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும். எஸ் சார்,
சார் ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்டா. அப்ப சிங்கிள் டீ அடிங்க, அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். டீ குடிக்கிறவனா இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான். இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும், அது நீ கொடுக்க கூடாது, என் பிஏ தான் கொடுக்கணும். போமே பிஏ போமா. எஸ் சார். அந்த 5 லட்சம் செக் என்னாச்சு? பேங்க்ல போட்டாச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டி இருக்கேன், அமௌண்ட் ஒயிட்ல கட்டி இருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத, கலர்ல வைக்க சொல். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ எஸ். திஸ் இஸ் சில்வர். நோ, இது கோல்ட் ஆக்கி கட்டுறேன். கோ யூ கோ. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் இருக்கட்டும், இறங்கி வாங்க. அண்ணே நான் உன கேக்குறேன், மறைக்காம பதில் சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க? சொல்ற இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன், இப்ப மூளையோட புழைச்சிட்டு இருக்கேன். அண்ணே நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது. இங்க வா, நீ நம்ம பையன், உங்ககிட்ட சொல்றது தப்பு இல்ல. அண்ணே ஜனங்கள் எப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட கே கிளாஸ் தான். இந்த பார், நீ ஏன் அந்த களிமண் கிட்ட வேலை செய்யற? பேசாம என் கடைக்கு வந்துரு. என்ன மாதிரி உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன்? எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது. நீ ரொம்ப தாக்குற. குட் பை. யோசனை பண்ணா வாங்க, யோசனை பண்ண உருப்படவே முடியாது. நல்லா குடுக்கடா. பிஏ ஒன்னு எடு. எப்ப உங்க பிஏ தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்கக்கூடாதா? யோ, இஷ்டம் இல்லைன்னா காசு வாங்கிட்டு போயா? எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா, என் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கே. அட இது எட்டு வா. அவனுக்கு கொடுத்த காசு தானே? ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு ரெண்டா தூக்க சொல்லு. என்ன என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய், இப்பவாவது திருந்தி தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பே வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னென்ன இது? என்ன அங்கையும் இல்லாம இங்கையும் இல்லாம நட ரோட்ல நிக்க வச்சிட்டியே. வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க. டே, நீ ஏண்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறா. என்னென்ன இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னிய? இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க, உட்கார வச்சுதான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளிய போவோம். கதவை திறந்த உடனே போயிடலாம். ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்தினீங்களா? இல்லையே. ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேணும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இதை திறங்க. நீங்க திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன சிலவே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அவள் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். ஹா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 
என்ன உடை, என்ன நடை, என்ன கிட்டை, இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன், இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராவண ராமன் எங்கயா தூக்கி சொன்ன? சீதை ஐயா. எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால், புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ பிளிக்கலாம், இது போதும். வாயை திறந்தால் வருகிறதே, அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம். பணம் நில்ல. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. எங்கே? மேடையில. என்னங்க உங்களை தாங்க? என்னங்க? யார் நீ? புண்டாட்டி, ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தமிழ தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு ரெண்டி? யாரு என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ மறந்துட்டேன், என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பிருக்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையெல்லாம் மூட்டுட்டு போலாம்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இல்ல வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா? என்ன வேலை செய்யா? இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பாக்க? ஆமா மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கல பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மாவுது. எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா இது. ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டியூட்ல டைப் படிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய திறந்தது எல்லாரையும் குழப்பிடுவீங்களா? மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குதாமா? சகுனம் நல்லா இருக்கா? வாங்க அது சொல்லாய் இல்ல, நீதான் சொல்லாய். என்ன வேலைக்கு போகடா பண்ற நீ? அப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரைச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ உள்ளே. போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன்.